தாய்மையின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அடுத்து தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவதை பார்ப்பார் அந்த பால் குடிக்கின்ற குழந்தையை பார்ப்பார் அடுத்து இன்னொரு தாயை பார்ப்பார் ஒரு கிண்ணத்தில் பால் சாதம் வைத்து கொண்டு பிள்ளைக்கு ஊட்டுவார் ஊட்டும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும் இப்படி இப்படி மூஞ்ச போய் திருப்பும் அப்போது ஏதோ விளையாட்டுக்கு அந்த காக்கா அது சந்த மாமா அது இது அப்படி சொல்லி திணிப்பார் சில தாய்மார்கள் இன்னும் வேகமாகவே செய்வார் பிள்ளை எப்படி ஒரு ஒரு வருஷத்துக்குள் ஒரு 40 கிலோ எடை வர வேண்டும் என்பதற்காக ஒரு வயசுக்குள் 3 வயசாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வயிற்று உணவு இருக்கோ இல்லையோ முதல் கொடுத்த உணவு சத்துள்ள உணவு நெய் சாதம் அல்லது பருப்பு சாதம் பால் சாதம் ஊட்டுவார் அந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே பிடிக்காது சிறிது சிறிதளவு தான் சாப்பிடும் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது பிள்ளை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி திணிப்பார் அதையும் கண்டு ரசிப்பான் ஆசை பிறகு என்ன செய்வார்கள் பிள்ளை வயிற்று போக்கு போகுது என்பார் அது கண்டு ரசிப்பான் என்ன என்ன எவ்வளவு பெருமை எவ்வளவு கருணை என்ன கருணை இருக்க வேண்டும் இந்த மாதிரி குழந்தைக்கு வயிற்று போன பழைய உணவு இருக்குமே இப்போ அதிகம் ஊட்டினால் பிள்ளைக்கு வயிற்று குளராகுமே எல்லாம் தெரியாது அப்புறம் ஓமத்திராங்க ஊட்டுவார்கள் அப்புறம் ஆஸ்பத்திரி போவார்கள் இதையும் அவர் பார்த்து ரசிப்பார் என்ன செய்வார்கள் பிறகு அப்படி பார் மறுபடியும் வருவார் கடற்கரை ஓரமாக போகும்போது ஒரு நண்டு அது என்ன செய்யும் அது கர்ப்பம் பொறுக்கும் கர்ப்பம் பொறும் அது சினையாக கர்ப்பம் பொறும் அதை நண்டு வயிற்றில் குஞ்சி முற்ற முற்ற முதிர முதிர அந்த அந்த நண்டு என்ன செய்யும் வெடிக்கும் தாய் நண்டு வெடிக்கும் தாய் நண்டு கரையில் தான் வந்து வெடிக்கும் அது இப்போ தண்ணியில் வெடிக்காது ஏன் தண்ணியில் வெடித்தால் அந்த அந்த நண்டு குஞ்செல்லாம் வீணாக போகும் ஆக கரையில் வந்து அது சென்னை விட்டுருல சென்னை சென்னை விட்டுருக்க அந்த கற்பம் விட்டுருக்கிற நண்டு கரையில் வந்து வெடிக்கும் வெடித்த உடன் அது வந்து பால் வரும் அதோடு சரி அந்த வாழ்க்கை அதோடு சரி அந்த என்ன செய்யும் 30-40 குஞ்சு இருக்கு நண்டு குஞ்சு அந்த பால் அந்த பால் வரும் அந்த வெடித்த உடனே பாலோடு வரும் அது என்ன செய்யும் அந்த நண்டு குஞ்சு எல்லாம் சாப்பிடும் நண்டு செத்து போகும் அந்த அதோடு சரி அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆசான் என்ன கருணை இந்த நண்டு தன் கொஞ்சம் கிட்டத்தட்ட 30-40 குஞ்சுக்காக தன் ஆன்மாவே தன்னை அர்ப்பணிக்கும் அது மகிழ்ச்சி அடையும் அது சாவதை கண்டு மகிழ்ச்சி அடையும் நண்டு அதே போல் தேள் தேள் கொடிய ஜந்து தான் ஏன்னா முன் ஜென்மத்தில் கொடும் கோவியாக இருப்பவனெல்லாம் தேலாக பூரானாக மாறுவான் செய்யான் பாம்பு தேலாக தேலும் சென்னை இருந்தால் கர்ப்பம் உற்றால் சென்னைப்பட்டால் என்ன செய்யும் அப்படியே குஞ்சி முத்திக்கிட்டே முதிர்த்திக்கிட்டே வரும் குஞ்சி பெருக பெருக பெருக்க 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 தேல் வெடித்து விடும் குஞ்சியே அது சாப்பிடும் அந்த தேல் குஞ்சி அந்த தேலை தாய் தேலை சாப்பிடும் அப்படியே சாப்பிடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அந்த தேலும் அதோடு சரி இது மாதிரி ஒவ்வொன்றும் நண்டு சிப்பி சிப்பியும் அப்படி தான் வாழை மரம் வாழை மரம் என்ன செய்யும் தார் போடுற மட்டும் இருக்கும் தார் போட்ட பிறகு அந்த வாழை மரம் அதோடு சரி பிறகு என்ன செய்யும் உலக மக்களுக்கு வேணுமே கனி வேணுமே என்பதற்காக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க